வெல்கம் தேங்க் யூ ஃபார் கம்மிங் அண்ட் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நம்ம வந்து அன் அகாடமியோட லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல் மூலமாக நம்ம இணைந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஜஸ்ட் ஒன் மினிட், ஜஸ்ட் இது வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துடுறேன். என்னால் ஃபோனில் பார்க்க முடியாது. ஸோ ஸோ கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ. நம்ம அன் அகாடமியோட பிளாட்ஃபார்மில் இருந்திருக்கோம். அன் அகாடமி இஸ் ஒரு விஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கௌரவ முஞ்சலாக இருக்கட்டும், இல்லை ரோபன் சைனி அவங்களோட மிஷன் அவங்களால ஸ்டார்ட் செய்யப்பட்டப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது வந்து யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல ரீசோர்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து அன் அகாடமியோட விஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷன் படி வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடில் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் 1, 2, 3, 4 இந்த தேர்வுகளுக்கான உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திங்க் தாட் ப்ராசஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ரீசோர்ஸ் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்காக இந்த சேனல் இருக்குது. லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல் வந்து உங்களோட இருக்குது. ஸோ இந்த சேனல் படி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் இந்த சேனலில் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்து இம்மிடியேட்டாக வரக்கூடிய தேர்வு குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் 1 தேர்வுகள், பிரிலிம்ஸ் தேர்வுகள். ஸோ அதுக்காக நம்ம யூனிட் 9 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது. ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஹாஃப் பார்க்க போகிறோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் நான் ஒரு சிறு வீடியோக்களாக சின்ன வீடியோக்களாக வந்து உங்களுக்கு வந்து ரெனசான்ஸ் சோஷியல் ரிஃபார்ம் உங்களுக்கு வந்து ரெனசான்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்புறம் லேபர் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இந்த மூணு டாபிக்கும் வந்து ரொம்ப சின்ன டாபிக்ஸ். இதை நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் வந்து வீடியோவாக போட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிச்சுவலில் நான் இப்போ பண்ண வேண்டியது நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னோட பேர் எம்எஸ் முகமது, எம்எஸ் வந்து முகமது சித்திக் நீங்கள் சொல்லலாம். நான் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணி நான் 3 இயர்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 8 இயர்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து இருக்கிறப்ப வந்து எனக்கு வந்து ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து அன் அகாடமியோடு இணைந்திருக்கேன். அன் அகாடமியோடு நான் இணைந்து நான் இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். என்னோட கோட் எம்எஸ் 01 உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கோடை மறந்து விடாதீர்கள். அன் அகாடமியோட ஆப் வந்து எப்படி இருக்குது? ஸோ அன் அகாடமியோட ஆப் மூலமாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் வந்து எப்படி வந்து லைவ் கிளாஸ் நீங்கள் படிக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு அகாடமியில் போய் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அன் அகாடமிலையும் இருக்கும். நீங்கள் போய் டெய்லி லைவ் கிளாஸஸ் பார்க்குறது. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவான கிளாஸஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ இன்ட்ராக்டிவான செஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கேள்வி பதில் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் பதில் சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து இருக்கும். தென் உங்களுக்கு வந்து எல்லா செஷனும் ரெக்கார்ட் செய்யப்படும். ஒவ்வொரு செஷனும் ரெக்கார்ட் செய்கிறதுனால வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அன் அகாடமியில் ஒரு 5-6 பேருக்கு மேலே பார்ப்பாங்க அடுக்கடுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதாவது நான் வந்து ஏதாவது குறையாக சொன்னேன், இல்லை வெறும் வந்து டைம் ஓட்டிக்கிட்டு போகிறேன், உங்களுக்கு வந்து சரியான வந்து இல்லை, என்னோடய ப்ரெசன்டேஷன் சரியில்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுப்பாங்க, என்னோடய வீடியோஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லைனா என்னை வந்து ஃபயர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஸோ குவாலிட்டியான கண்ட்ரோல் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து அன் அகாடமி ஆப்பில் என்ன கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் செய்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து 1-2 கிளாஸ்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிளாஸை வந்து மறுபடியும் வந்து நம்ம போய் கேட்க வேணாம், தொங்க வேணாம், அவங்கள்ட்ட நடத்த சொல்லி உங்களுக்கு அந்த செஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டடாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட கம்ஃபர்ட்டில் உட்காந்து அதை பார்த்துடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. தென் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நடத்துவாங்களா, டாபிக் சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் செய்வாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தேகம் எதுவுமே வேணாம், உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் செய்யப்படும். கோர்ஸே எப்படி இருக்கும்னா ஒரு 5-6 கிளாஸ் முடிப்பாங்க, சப்ஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த 5-6 கிளாஸுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கும்,
இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரிவைஸ் செய்யப்படும் கொஸ்டின் ஆன்சர் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும், இதெல்லாம் அவைலபிளா இருக்கும். தென் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் காமிச்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ற அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செய்யப்படும், முழுமையா வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அன்லிமிட்டெட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அன்லிமிட்டெட் ஆக்சஸ் அப்படின்னா என்னங்க சார்? அன்லிமிட்டெட் ஆக்சஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துக்கு, அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். நம்ம நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து எத்தனை தடவை வேணாலும் பாருங்க, அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வீடியோஸ் வேணாலும் பாருங்க, எந்த ஒரு கட்டுப்பாடும் உங்க மேல கிடையாது. தென் எங்களோட எஜுகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசியில வந்து நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்ல வந்து நீங்க வந்து டெஃபினட்டா வந்து பங்கேற்கலாம். கோர்சஸ் அன் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா தான், நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா இது ஒரு எக்ஸலண்டான டைம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா இது ஒரு எக்ஸலண்டான டைம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிளி இருக்கு. உங்களுக்கு வந்து வெறும் வந்து 12 மாதத்துக்கு வந்து 7000 ரூபா மட்டுமே, 12 மாதத்துக்கு 7000 ரூபா மட்டுமே. இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்றோம். நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் MS01 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு 6300 ரூபா மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான கோர்ஸ், இல்லை 2 வருஷத்துக்கு கோர்ஸ் போங்க, 24 மந்த்ஸ்க்கு கோர்ஸ் வந்து 8400 ரூபா உங்களுக்கு வந்து MS01 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணும்போது. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. ஸோ 7560 ரூபா மட்டுமே. யோசிச்சு பாருங்க, 13 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது? 1400 ரூபா, 7000 ரூபா சேர்த்துனா 8400 ரூபா வருது. இந்த 13 மாதத்தோட ஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து 24 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுலேயும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது எக்ஸலண்டான ப்ரைஸிங்காக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் வந்து நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்குங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 12 மந்த்ஸ்க்கு 24 மந்த்ஸ்க்கு அது கோர்ஸ் நீங்கள் பண்ணுங்க. நோ காஸ்ட் இஎம்ஐலையும் இது அவைலபிளாக இருக்குது. நோ காஸ்ட் இஎம்னா வட்டி இல்லாத மாத தவணை, வட்டி இல்லாத மாத தவணையிலும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து HDFCயோட டெபிட் கார்டு, இல்லை பஜாஜ் ஃபின்சாவோட கார்டு, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு, ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு, இது மூணில் எது இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி சார், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் சமூக சீர்திருத்ததுக்காக வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து இயக்கங்கள் நடந்துச்சு. ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ஸோ உங்களுக்கு நிறையா இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அதோட இதுலேருந்து வந்தனால வந்து உங்களுக்கு நம்மளுக்கு தெரியக்கூடியது ஒரு முக்கியமான கட்சி இருக்கிறது. நம்மளுக்கு வந்து பெரியார் உடைய இயக்கம் வந்து திராவிட கொள்கை, நம்மளுக்கு சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும், இல்லை திராவிட கட்சிகள் திராவிட கட்சி கழகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது இல்லாமல் பல்வேறு அதர் இயக்கங்கள் இருக்குது, பல்வேறு அதர் இயக்கங்கள் இருந்திருக்கு. உங்களுக்கு வந்து அதை பற்றியும் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் செய்வோம். ராமலிங்க சுவாமிகள் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து வைகுண்ட சுவாமிகளாக இருக்கட்டும், இல்லை அயோத்திதாசர் இருக்கட்டும், இது இல்லை இந்த மாதிரி வந்து பல்வேறு நபர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி எல்லாமே நம்ம வந்து ஆப்ரஹாம் பண்டிதர், MC ராஜா, உங்களுக்கு நெட்டமலி ஸ்ரீனிவாசன், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வெல்கம் ஃபார் த கிளாஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க சார், நம்மளுக்கே தெரியும் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ 18th நூற்றாண்டோட எண்ட்ல வந்து யூரோப்பியன்ஸோட ஆதிக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ யூரோப்பியன்ஸோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் வந்து வருது. ஸோ இதுல வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட திங்கிங் வந்து அவங்க வந்து உள்ள வரும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட எஜுகேஷன், இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க இந்தியன் சொசைட்டிக்குள்ள. ஸோ இந்தியன் சொசைட்டிக்குள்ள அவங்க கொண்டு வராங்க. இதனால வந்து சமூக கட்டமைப்புல வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இந்தியாவோட சமூக கட்டமைப்புல வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓகே இப்படி எல்லாம் வெளியில வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு வந்து சயின்டிபிக் டெம்பர் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் நம்மளுக்கு இருக்கு, உரிமைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நீங்க வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம், நீங்க வந்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டாகவும் பார்க்கலாம். ஸோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் எதுக்கு உருவானதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு மதத்துல வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரிஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மதத்து வந்து டேஞ்சர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த மதத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து யோசிக்கும் போது அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க, அந்தந்த ஆர்த்தடாக்ஸியை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹிந்து ரிலீஜனில் வந்து உங்களுக்கு வந்து பக்தி மூமெண்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ பக்தி மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு இவங்க இருந்தாங்க, நம்மளோட ரிஃபார்மிஸ்ட் எல்லாம் நிறையா இருந்திருக்காங்க, பக்தி மூமெண்ட்டு எல்லாம் இருக்காங்க. நிறையா வந்து உங்களுக்கு வந்து இதை சார்ந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ஹிந்து மதத்தை சார்ந்து வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. ஏன் அந்த சமயத்தில் பண்ண வேண்டியதாச்சு, நல்லா நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்ததுக்கான காரணம் என்ன, உங்களுக்கு ஹிந்து ரிலீஜன், உங்களுக்கு வந்து ஹிந்து ரிலீஜன் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து த்ரெட் இருந்துச்சு. எதால த்ரெட் இருந்துச்சு, ஹிந்து ரிலீஜனுக்கு எதால த்ரெட் இருந்துச்சு, உங்களுக்கு ஜெயின மதம், புத்த மதம், இதால வந்து உங்களுக்கு வந்து சைவ மதம், அதாவது சைவ மதம் அண்ட் புத்த மதத்தினால வந்து உங்களுக்கு வந்து த்ரெட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஜனங்க வந்து உங்களுக்கு ஹிந்து ரிலீஜன்லேருந்து, வேதிக் ரிலீஜனான சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த ஹிந்து ரிலீஜன்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும்போது அவங்க வந்து புத்திசமை நோக்கியும், உங்களுக்கு சனாதன தர்மம் இது ஜெயினிசம்னு சொல்லக்கூடிய சைவ மதத்தை நோக்கியும் வந்து அவங்களோட பார்வை வந்து திரும்பி இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், உங்களுக்கு வந்து ஹிந்து குருமார்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை கிளாரிஃபை பண்ணணும், அவங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அவங்க ரிலீஜனை பற்றி கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா ஜனங்க வந்து போகிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் காஸ்டிசம் இந்த மாதிரி காரணத்தினால போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுதுன்ற மாதிரி வந்து அவங்க வந்து வேற இது பெட்டராக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல என்ன அவங்களோட தேவை இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை நம்மளோட இதுதான் சரியான பாதை, நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக வந்து நீங்கள் வந்து பாதையை வந்து மாறி போகக்கூடாது, இதில் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் நடக்கும், இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி அடுத்த ரிஃபார்ம் மூமெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா, வந்து மெடீரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் உள்ளே வராங்க, உங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸோட ஆதிக்கம் வந்து உள்ளே வரும். இப்போ முஸ்லீம்ஸோட வரும்போது வந்து என்ன ஆகுது, ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் வர்றாங்கன்ற போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் திருப்பி ஏற்படுது, நம்ம ஹிந்துவிசம் வந்து புது முஸ்லீம்ஸ்னால வந்து முஸ்லீம் இஸ்லாம்னால வந்து உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒன்று ஆர்த்தடாக்ஸியாக வந்து ஹிந்துவிசம் வந்து பிரித்து காமிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யப்படுது, அண்ட் அங்கேயும் வந்து உங்களுக்கு ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் உருவாகுது. இல்லை இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா, இது ரெண்டுமே கலவையாகுது, முஸ்லீம் ஃபிலாசபிக்கல் தாட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹிந்து ஃபிலாசபிக்கல் தாட்டையும் வந்து கலக்குறாங்க, கலவையாக்கி உங்களுக்கு கபீராக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் பாடகர்கள் போயட்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதை ரெண்டையும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபிலாசபி ஆக்குறாங்க, சூஃபி இஸ்லாம். ஸோ இஸ்லாம்லேயும் வந்து உங்களுக்கு ரிஃபார்ம் நடக்குது, உங்களுக்கு வந்து ஹிந்துவிசம்லையும் ரிஃபார்ம் நடக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த 19th century சொல்லக்கூடிய 18th century எயிட்டீன் செஞ்சுரி எண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி உங்களுக்கு வந்து யூரோப்பியன்ஸோட ஆதிக்கம் வந்து இங்கே வந்து அதிகமாகுது. ட்ரேட் வெறும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங்காக வந்த ஒரு கம்யூனிட்டி வந்து இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வந்துட்டாங்க, உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்ற போது அடுத்தது அவங்க உள்ளே வர்றது வந்து உங்களுக்கு வந்து மிஷினரிஸ் உள்ளே வராங்க, ஜேசுட் மிஷினரிஸ் வராங்க. ஸோ மிஷினரிஸ் உள்ளே வரும்போது அவங்க வந்து அவங்களோட மதத்தை கொண்டு வராங்க, அவங்களோட ஃபிலாசபி வந்து மாறுபடுது. ஸோ அதை வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க நம்ம தமிழ் இந்தியன் சொசைட்டிக்காக. ஸோ இப்படி கொண்டு வரும்போது மறுபடியும் இங்கே வந்து ரிஃபார்ம் நடக்குது, மறுபடியும் இங்கே என்ன நடக்குது, ரிஃபார்ம் நடக்குது. இங்கேயும் இரண்டு விதமான ரிஃபார்ம் நடக்குது, இரண்டு விதமான ரிஃபார்ம் நடக்குது. ஸோ இவங்க வந்து கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ளே கொண்டு வராங்க, வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் கொண்டு வராங்க, வெஸ்டர்ன் தாட்ஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து அதை சார்ந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அங்கே வந்து எல்லாமே சமம், அங்கே வந்து சம உரிமை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, பெண்களுக்கான உரிமை இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து வர்ணாசிரம் கிடையாது, உங்களுக்கு வந்து வர்ணா சிஸ்டம்லாம் கிடையாது போது எல்லாமே ஒன்று தானே, ஸோ டெமோக்ராட்டிக் சிஸ்டமாக இருக்குது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ஸை நோக்கி அதை ஆசைப்பட்டு அதுக்காக வந்து ஏன் இங்கேயும் இருக்க முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த மாதிரி தாட் ப்ராசஸும் இருக்குது. தென் ராஜா ராம் மோகன் ராய் மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், ஹிந்துவிசம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒன்றாக இணைக்க ட்ரை பண்ணாங்க, இணைக்க ட்ரை பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய சில தாட் ப்ராசஸ், சில டீச்சிங்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஹிந்துவிசம்ல வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்க்க பார்த்தாங்க. இங்கே கேட்டால் அது வந்து நல்லது தானே, நல்லது எங்கேருந்து கிடைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ராஜா ராம் மோகன் ராய் மூலம் ஆட்கள் கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பவரை, உங்களுக்கு பிரிட்டிஷோட இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அதிகாரத்தை யூஸ் செய்து இங்கே வந்து நம்மளுக்கு சொசைட்டியில் வந்து சமூக கட்டமைப்பிலே வந்து சில அடிப்படை மாற்றங்கள்லாம் செய்யலாம்,
பெண்களுக்கான உரிமையா இருக்கட்டும், பெண்கள் படிப்பதா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறுமணம் செய்வதற்கான உரிமைகளா இருக்கட்டும், இல்ல சதி மாதிரி வந்து விஷயங்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷோட இந்த கவர்மெண்ட் பிரிட்டிஷோட இந்த ஆட்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ரிஃபார்ம் உங்களுக்கு நடந்துச்சு. இன்னொரு டைப் ஆஃப் ரிஃபார்ம் எப்படி இருக்கும், இது என்ன வந்து பிரம்மோ சமாஜ் மாதிரி ஆட்கள், ஆரிய சமாஜ் மாதிரி ஆட்கள், உங்களுக்கு ஆரிய அவங்க அவங்களோட திங்கிங் என்ன இருந்துச்சு, என்னன்னா இது வெளியிலேருந்து வர்றவங்க வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் கொண்டு வராது, நீ வந்து என்ன சொல்லாத, எங்ககிட்ட குறை இருக்கு, ஹிந்துவிசம்ல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ கொண்டு வந்து உன்னோட ப்ராசஸ்ஸை, உன்னோட திங்கிங் ப்ராசஸ்ஸை, உன்னோட ரிலீஜியஸ் ப்ராசஸ்ஸை கொண்டு வந்து இங்கே திணிக்காத, நாங்களே ரிஃபார்ம் ஆகிக்கிறோம். எங்க இதுல இப்படி கிடையாது, இது வந்து நடுவில் சேர்க்கப்பட்டது. எங்க இதுல வந்து உண்மையாவே பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து காஸ்டிசம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து சனாதன தர்மத்துல காஸ்டிசம் கிடையாது, பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து உங்களுக்கு வந்து கடுமையாக்கப்பட்டது, இதை நாங்களே வந்து எங்களுக்குள்ள நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஸோ என்னதான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, வெளியிலேருந்து இப்போ உங்க வீட்டில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து பேசினா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவோம், நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள்களை அடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து அதை யூஸ் பண்றான்னு தெரியும் போது நீங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம் நாங்கள் எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். நண்பர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே அதே தானே, நண்பர்கள் நீங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, உங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஏதோ ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு, இதை யூஸ் பண்ணி வெளியில் இருக்க ஒருத்தர் ஏதாவது சண்டை மூட்டை மீன் சண்டையை வந்து உங்களுக்கு வந்து பெருசாக்க ட்ரை பண்ணுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் எங்களுக்கு தெரியும் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, நாங்கள் வந்து நம்மக்குள்ள பேசிட்டுக்கோம்ல, என்ன நம்ம நம்மக்குள்ளே பேசிட்டுக்கோம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்துவிசம்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு நீங்க பார்க்கக்கூடியதுல விஷயத்த வந்து நாங்களே மாத்திக்கிறோம், நாங்க எங்களுக்குள்ளேயே ரிஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இரண்டு விதமான ரிஃபார்ம் மூமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து நடக்கப்படுது அப்படிங்கிறதுல வந்து நீங்க வந்து தெளிவாகும். ஸோ எதுக்காக ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடக்குது, எந்த சூழ்நிலையில நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பண்றாங்க. அடுத்தது வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து உள்ள வந்துருச்சு, வெஸ்டர்ன் எஜுகேஷன் மெதுவாக உள்ள வருது, உள்ள வரும்போதே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து டாப் டவுன் அப்ரோச் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்போ சில பேர் இருக்க கம்யூனிட்டி ஆட்கள் மாத்திரம் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு நடத்துறாங்க, கூப்பிட்டு வச்சு வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இவங்க வந்து கொண்டு போய் அதை வந்து மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அது வந்து போய் சேரலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சு, என்ன அப்படின்னா உங்களுக்கு அதில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் இது மாதிரி வந்து அடைஞ்ச உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதில் சில பேர் வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிட்டிஸோட தலைவர்களாக மாறினாங்க. அவங்க வந்து அவங்க டவுன் ட்ராடன் கம்யூனிட்டிக்கு அவங்க வந்து என்னென்ன பண்ணணும், அவங்க வந்து ஏன் என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி தரணும், அவங்களுக்கு இருக்கு அந்த ஏற்றுத்தாழ்வு மாற்றங்கள் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் இதை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ரெவல்யூஷனரி திங்கிங், அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனல் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும், நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்னாச்சு, இங்கிலீஷை படிச்சு பிடிச்சிட்டு முடிச்சுட்டு நம்ம பயப்பிள்ளைங்களாம் வந்து கால் மார்க்ஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆத்தர்ஸ் ரைட்டர்ஸை பற்றி படிக்கிறாங்க, உங்களுக்கு காந்தி மாதிரி ஆட்கள் டால்ஸ்டாயை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் வந்து ரெவல்யூஷன் நடக்குதுன்றது கேள்விப்படுறாங்க, ஃப்ரான்ஸில் ரெவல்யூஷன் நடக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. ஸோ என்ன ஆயிடுது, அவங்க வந்து இன்னும் வந்து இன்னும் இன்ஃபார்ம்டு மக்களாக மாறிடுறாங்க, இன்னும் இன்ஃபார்ம்டு மக்களாக இந்த மக்கள் மாறிடுறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அவங்க நல்லதுக்காக அவங்க கொண்டு வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபார்ம்டு மக்கள் ஆகும்போது தே ஸ்டார்ட் ஃபீலிங் ஹியூமிலியேட்டட்னா என்ன, அவங்களுக்கு வெக்கம் பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களை நீங்கள் வந்து அடக்குமுறை செய்வது வந்து எங்களுக்கு வந்து அவமானமாக இருக்கு, எங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த திங்கிங் வருது. ஸோ அப்போ என்ன வருது, இதுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து ஒன்று வந்து பிரிட்டிஷர்ஸை முழுசாக வெளியில் அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இன்னொன்று இல்லை சில பேர் வந்து அது பிரிட்டிஷர்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க, சில பேர் வந்து பிரிட்டிஷர்ஸ்ட்டு நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து சலுகைகள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறுது அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 1835 இங்கிலீஷ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் தி அஃபிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் லாங்குவேஜாக உங்களுக்கு வந்து மாறுச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து
கொண்டு வரப்பட்டது இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ வந்து 1835 தென் 1854ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுச்சு ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஷுட் நாட் பி அ மொனோபலி ஆஃப் ஃபூ இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் கரெக்ட் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு இந்த ஜமீன்தார் கூட்டம் அதாவது ஏற்கனவே வந்து உங்களுக்கு பவர் கையில வச்சிருந்த அந்த அமைப்பு இல்ல ஒரு காஸ்டை சேர்ந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும் இவர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட வீடியோவை பார்த்தேன் அப்ப வந்து அவர் சொல்றாரு வந்து உங்களுக்கு வந்து எப்படியுமே வந்து நீங்க வந்து ஒரு காஸ்ட் பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்வதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அவர் ஏன் பீமராவ் அம்பேத்கர் வந்து படிக்கலையா உங்களுக்கு இவர் படிக்கலையா அவர் படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு இதுல வந்து நீங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேர் வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்யூனிட்டியில அந்த பத்து பேர்ல வந்து எட்டு பேர் படிச்சாங்க இன்னொரு கம்யூனிட்டியில அந்த பத்து பேர் வந்து ஒரு ஆள் படிச்சாங்க சோ இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு சோ நீங்க வந்து சோ கால்ட் அவர் சொல்ற அவரோட லாங்குவேஜ்லயே வந்து சோ கால்டு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் சோ கால்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்ட சமூகங்கள் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட சமூகம் பட்டியலின சமூகங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மற்ற கம்யூனிட்டி பீப்புளா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களையும் வந்து ஆட்கள் வந்து படிக்கதான் செய்தார்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் எவ்வளவுன்னு கூட பாருங்க நீங்க வந்து டைரக்டா நம்பர் பார்க்க கூடாது நீங்க வந்து இது வந்து ஒரு இது நீங்க வந்து அந்த கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் பார்க்கணும் அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும் நீங்க வந்து இப்பவும் ஒண்ணு என்ன இருக்கு இப்பவும் என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் வந்து வெறும் வந்து தமிழ்நாட்டுல 3% தான் இருக்கு ஆனா ஐஐஎம் உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஐஎம் இருக்கட்டும் இல்ல ஐஐடியா இருக்கட்டும் நீங்க போய் வந்து அங்க வந்து அந்த கம்யூனிட்டியோட சார்ந்தவர்கள் வந்து வாதியார்களா இருக்கட்டும் இல்ல மாணவர்களா இருக்கட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்லி ரொம்ப ஹையா தான் இருக்கும் அப்ப இப்பவே அப்படி இருக்கு சோ இப்ப வந்து உங்களுக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல தான் இருக்கு இப்ப வந்து மெரிட் மூலமா அவங்க வர்றாங்கன்னு சொல்லலாம் தப்பு இல்ல பிரச்சனை இல்ல உங்களுக்கு அப்ப என்ன இருந்துச்சு உங்களுக்கு அந்த கட்டமைப்பே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு காலங்காலமும் படித்து கொண்டு இருந்த சமூகமும் அவங்க தான் அப்படி இருக்கனால வந்து அவங்க வந்து முன்னேறி இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியம் புரியவும் கிடையாது உங்களுக்கு சோ அவங்க இருந்தாங்க வெறும் வந்து 3% இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க போய் ஒரு ஸ்கூலோ கல்லூரியோ இல்ல காலேஜோ ஸ்கூலோ நீங்க போய் பாத்தங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 70-80% வந்து அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் உங்களுக்கு வந்து படித்து கொண்டு இருந்தாங்க ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு இருந்துச்சு மற்ற கம்யூனிட்டியில இருந்தவங்க ஒன்று பேர் இரண்டு பேர்கள் உங்களுக்கு மூன்று பேர் அவங்களோட கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் எடுத்து பாருங்க உங்களுக்கு 30%, 20%, 15%, 20% இருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இருக்கும்ல இப்ப வன்னியர் கம்யூனிட்டியா இருக்கட்டும் இல்ல நாடார் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியோட எடுத்துக்கணும் உங்களுக்கு அவங்க எல்லாமே ஒரு 17%, 17%, 12%, 20% குள்ள வந்து தனியாக அந்தந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கக்கூடியது ஆனா அங்கிருந்து படித்தவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு 0.1%, 0.2%, 0.5% மக்கள் தான் படித்தார்கள் இப்ப அப்பதான் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்துல அவங்களும் படித்தார்கள் ஆனா எப்படி படித்தார்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க கையில வந்து அதிகாரம் இருந்தது அந்த எல்லா கம்யூனிட்டியை சார்ந்தவர்களையும் இரண்டு ஆட்கள் மூன்று ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டியுமே ஆண்ட பரம்பரை தான் இவங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய எல்லா கம்யூனிட்டியே அது வந்து உங்களுக்கு வந்து பட்டியலின மக்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இதா இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துல இந்த 2000 வருஷத்துல ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு அரசர்கள் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிலையும் வருவாங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காஸ்டிசம் கான்செப்டே ஒழிக்குது சத்திரியர்கள் மட்டும்தான் வீரர்கள்லாம் இருந்தா இப்படி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மற்ற கீழே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நீங்க சொல்லக்கூடிய கம்யூனிட்டிலிருந்து மக்கள்கள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய வீரர்களா ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க வீரம் அடைந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் நடத்தி உங்களுக்கு வந்து கிங்ஸா இருந்திருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் வந்து அப்படின்னா என்ன அப்ப சத்திரியர்கள் மட்டும்தான் வீரம் அப்படிங்கிறது தவறாயிருந்தா பிராமணர்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உகந்தவர்கள் எங்களுக்கு வந்து மைண்ட் பவர் உங்களுக்கு வந்து வைத்திய மாதிரியோட பெண்கள் சொல்றாங்க உங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு சொல்றாங்க எங்களுக்கு வந்து மைண்டு பிராமணர்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்களுக்கு வந்து திங்கிங் பவர் அதிகம் உங்களுக்கு வந்து மைண்டு இது ரொம்ப இதா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க உங்களுக்கு பிரெயின் பவர்ஃபுல்லா இருக்கும் எவல்யூஷனரி ப்ராசஸ் இது அதனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதனால வந்து படிக்கணும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது வந்து எப்படி வந்து இந்தியாலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்காலர் எந்த காலகட்டத்திலும் இருந்த ஆட்கள் பீமராவ் அம்பேத்கர் உங்களுக்கு அவர் வந்து ஒரு சின்ன இந்த கம்யூனிட்டியில வந்தவர் தான் மகர் கம்யூனிட்டியில இருந்து வந்தவர் தான் அவர் அப்ப அவர் ஆகலையா அவர் வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு கம்யூனிட்டியில வந்தார் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தர் நீங்க வந்து எக்ஸப்ஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து பேசக்கூடாது நீங்க வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து பேசக்கூடாது சோ அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது சோ நான் அதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்றாங்க
பிரிட்டிஷர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்க 1854ல அவங்களோட சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அண்ட் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் படைத்தவர்கள் ஜமீன்தார்கள் இந்த மாதிரி இருக்கவர்கள் அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட வாரிசுகள் இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தான் இது கொண்டு போய் சேருது, அவங்களுக்கு தான் இது கொண்டு போய் சேருது. ஸோ அவங்களுக்கு இது கொண்டு போய் சேருது, அவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயும் வந்து ஜாப்லையும் சேர்றாங்க. ஸோ கவர்மெண்ட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஐசிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அவங்களும் வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து மொனாப்பிளியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு சாதாரண, ஏன்னா டெமோக்ரஸிலனா ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து உங்களுக்கு எந்த பதவியில் வேணாலும் போகிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சாதாரண இந்தியனாக இருந்தாலும் சரி அவன் எல்லா இதுக்கும் போஸ்ட்டுக்கும் அவனுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமுக்கும் உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஜமீன்தாரி சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை ரைட்வாரி சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த சிஸ்டத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து மிராசுதார்கள், உங்களுக்கு வந்து ஜமீன்தார்கள், லேண்ட் லார்ட்ஸ், பெரிய வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் ஆட்கள் இருந்தாங்க. எல்லா கம்யூனிட்டிலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க அவங்க பிள்ளைகளை வந்து படிக்க வச்சாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க அந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சதான் செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃப்ரான்சிஸ் எலிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு ரைட் வாரி சிஸ்டத்தை பற்றி. அதே மாதிரி தாமஸ் முன்ரோ வந்து உங்களுக்கு வந்து ரைட் வாரி சிஸ்டத்தை பற்றி சப்மிட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் இந்த ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தென் 1971 சென்செக்ஸ் கமிஷனர் வந்து உங்களுக்கு வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்களோட கண்ணில் இருந்து மாத்திரம் வந்து பார்க்காதுங்க, பார்வையில இருந்து மட்டும் பார்க்காதுங்க. உங்களுக்கு வந்து இந்த இது ஜாப் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படணும், எல்லாத்தோட இதுல இந்து முஸ்லிம்ஸ் இந்துக்கள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ மெட்ராஸ் 1885 வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுது. என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து டவுன் ட்ராடன் கம்யூனிட்டிக்கு, உங்களுக்கு வந்து பின்தங்கின கம்யூனிட்டி, உங்களுக்கு வந்து கஷ்டப்படுற கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து கேஷ் அசிஸ்டன்ட், உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டெர்மங்கர் வந்து அவர்கள் வந்து கலெக்டர், செங்கல்பட்டோட கலெக்டராக இருக்காரு, இவர் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. எதுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து லேண்டு கொடுக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பட்டியல மக்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து லேண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கடைசியில் என்ன வருது, பஞ்சமி நிலங்களாக உங்களுக்கு வந்து உருவெடுக்குது, பஞ்சமி நிலங்களாக உங்களுக்கு வந்து உருவெடுக்குது. ஸோ இதுபடி உங்களுக்கு வந்து 12 லட்சம் ஏக்கர் வந்து உங்களுக்கு பஞ்சமி நிலங்களாக உங்களுக்கு வந்து பிரிக்கப்பட்டது. அண்ட் அந்த மக்களுக்காக உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான் பஞ்சமி ஸ்கூல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம வந்து கடகடன் இதை ரிவைஸ் மாத்திரம் பண்ணுறோம். ஸோ பஞ்சமி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படுது, உங்களுக்கு ஸ்கூல்கள் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த பள்ளிகளில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுது. இது அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாசன் மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து பேரை வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. சேஞ்ச் பண்ணி ஆதி திராவிடர் பள்ளிகள்னு சொல்லி இதை வந்து பேர் மாற்றம் வந்து செய்யப்படுது. ஆதி திராவிடர் கல்லூரிகள் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இது வந்து பேர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பல வீடியோஸ்ல இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். தென் 1892 கம்யூனிட்டி பேஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வரப்படுது மெட்ராஸ் பிரசிடென்சியில. யாரோட ஆட்சியில், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சியில் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. தென் 1908 ஜஸ்டிஸ் சங்கரன் நாயர் வந்து டிக்ளேர் பண்றாரு. என்ன டிக்ளேர் பண்றாரு, தட் ஆல் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ப்ரோக்ரஸ் இஸ் நாட் பாசிபிள் அண்டில் காஸ்ட் சிஸ்டம் இஸ் அபாலிஷ்ட். உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல், அதாவது வந்து உங்களுக்கு அரசியல் இது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி வந்து இது வந்து உங்களுக்கு நடக்காது. எப்போ வரைக்கும் நடக்காது, நீங்கள் வந்து சமூக கட்டமைப்பு இல்லை இருக்கக்கூடிய இந்த காஸ்டிசம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனையை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் ரீஃபார்ம் வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகாரம் உங்களுக்கு வந்து அதிகார இது டெவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, பொலிட்டிக்கல் டெவல்யூஷன், அதிகாரம் வந்து பங்கேற்பு, அதிகார பங்கேற்பு வந்து உங்களுக்கு வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து போய் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த 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 காஸ்டிசம்ல இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த கோளாறை வந்து நம்ம வந்து சரி செய்வது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சொல்றாரு யாரு, ஜஸ்டிஸ் சங்கரன் நாயர் வந்து உங்களுக்கு சொல்றாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1909 சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட ஹையர் கம்யூனிட்டி சார்ந்தவர் தான். ஆனா வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அவரோட ஸ்டடி, அவர் டீ, அவர் வந்து படித்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்குறாரு. தென் சென்னை பிராமணர்கள் அல்லாத அசோசியேஷன் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1909. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சி சுப்பிரமணியன் அண்ட் பி புருஷோத்தமால
ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் உங்களுக்கு நீ இது இந்த இதுக்கு வந்து ஒரு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கமா இருக்கு. உங்களுக்கு சென்னை பிராமணன் அல்லாத இயக்கம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு. தென் 1912ல சென்னை ஃபெடரேஷன் கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கப்படுது. சரணப்பிள்ளை வீராசாமி அண்ட் துரைசாமியால ஆரம்பிக்கப்படுது. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யாரால ஆரம்பிக்கப்படுது, எந்த வருஷம் ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது பேர் யாரால ஆரம்பிக்கப்படுது அண்ட் எந்த வருடம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுதுன்றது இரண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களா வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தென் கஜிலு லக்ஷ்மி ராவ் செட்டி வந்து உங்களுக்கு ஒரு மேகசின் கொண்டு வராங்க. அவங்க என்ன கொண்டு வராங்க, நேட்டிவ் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கிரசன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து குளோரி ஆஃப் ஹிந்துவிசம், ஹிந்துவிசமோட குளோரி, ஹிந்துவிசம்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பத்தி வந்து உங்களுக்கு வந்து பேசுறாங்க, உங்களுக்கு வந்து பேசுறாங்க. தென் ஸ்ரீனிவாச பிள்ளை அப்படின்றவர் வந்து 1852ல ஹிந்து ப்ரோக்ரஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் கொண்டு வராங்க. ஹிந்து ப்ரோக்ரஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அகைன் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அசோசியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன வந்து, அவங்களோட மெயின் ஏம் என்ன இருக்கு, உமன் எஜுகேஷன், உமன் ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி லைஃப் ஆஃப் டிப்ரஸ்ட் கிளாஸ். அப்ப இந்த மூன்று விஷயங்களும் வந்து பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டது. எந்த கம்யூனிட்டியில, ஹிந்துவிசம்ல, ஹிந்துவிசம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 1852லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, 1852ல வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல வந்து இந்த அவங்க வந்து இந்த இது பண்றாங்க. அப்ப வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வேற ஒரு கம்யூனிட்டி வருது, உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி வருது, அவங்க வந்து சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கணும், நம்மக்குள்ளேயே வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணிக்கணும். அப்ப எது வந்து உங்களுக்கு சிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு, ஹிந்துவிசம்ல பார்க்கும்போது உமன் எஜுகேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கு, உமன் ரீமேரேஜ் இது ஒரு பிரச்சனையா இருக்கு, அப்புறம் வந்து இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ், உங்களுக்கு வந்து காஸ்ட் டிஃபரன்ஸ்னால வந்து இதா இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து லைஃப், அவங்களோட லைஃபையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமானது. ஸோ இது ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் பை கசுலு லக்ஷ்மி ராசு, இது பை அசோசியேஷன் 1952. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை ஆரம்பித்தவர்கள் யாரு, எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பிப்ரவரி 26th 1852 வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. 1853ல வெங்கடராயலு எஸ்டாப்ளிஷ்டு நியூ ஜர்னல் உதய சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல், ஒரு பத்திரிகை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்குறாரு. யாரு, உதயசூரியன் பத்திரிகை வெங்கடராயலு, நல்லா வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கப்படுது. என்னடா தெலுங்கு பேரா இருக்கு, தமிழ்ல பத்திரிகை இருக்குன்னு பாக்குறாங்களா. அந்த காலத்துல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி எப்படி இருந்துச்சு, தெலுங்கு நாடுகள், தெலுங்குல ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்னா வந்து உங்களுக்கு இணைந்துதான் இருந்துச்சு. உங்களுக்கு சென்னையில வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கு நம்ம நபர்கள் வந்து இருந்தாங்க, உங்களுக்கு இருந்தாங்க. அண்ட் தமிழை வந்து அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெலுங்குக்கான வந்து உங்களுக்கு தாய்மொழி, தெலுங்குக்கான உங்களுக்கு வந்து மூல மொழியாக தமிழை வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒன் மினிட். உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இது இருக்கு. தென் அதர் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் வெண்ட் கிரீவியன்சஸ். உங்களுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட முக்கியமான ஒரு இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த அசோசியேஷன்ல வந்து அசோசியேஷன் சொல்லும் போது என்ன மக்கள் வந்து கூடுறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்ட வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போய் குறைகளை, அவங்களோட குறைகளை கொண்டு போய் வந்து சொல்றதுக்கான ஒரு ஃபார்ம், ஒரு அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் சார்பாக நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து குறையா சொல்றோம், இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது,
இது மாதிரி எல்லாம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போய் நீங்க வைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த அசோசியேஷன் வந்து உங்களுக்கு செயல்படுச்சு. ஸோ இந்த அசோசியேஷன்ல முக்காவாசி யார் இருந்தாங்க உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஸ், பெரிய பெரிய ஜமீன்தார்கள். ஏன்னா சாதாரண மக்கள் இப்பெல்லாம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. யோசிச்சு பாருங்க, படிப்பறிவு இல்லாத மக்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து காசு வாங்கி வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து சிறு கம்பி சின்ன கம்யூனிட்டி ஆட்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட சான்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இங்க இருந்தவர்கள் இந்த அசோசியேஷனோட மெம்பர்ஸ் யாரா இருந்தாங்க, பெரிய ஜமீன்தார்கள், லேண்ட் ஓனர்ஸ், பிஸ்னஸ் கிளாஸ், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லா பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போய் பண்ணாங்க. அண்ட் இவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க குறைகள், உங்களுக்கு ரெவன்யூ கலெக்ஷன்ல, டாக்ஸ்ல, எஜுகேஷன்ல, உங்களுக்கு வந்து ஜுடிஷியல்ல, இதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் உங்களுக்கு அவங்க போய் வந்து பிரிட்டிஷர்ஸ்ட வந்து முறையிட்டாங்க. உங்களுக்கு இதுல எல்லாம் மாற்றங்கள் என்ன வேணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து போய் முறையிட்டாங்க. ஸோ கஜலு ராமகிருஷ்ண கஜலு லக்ஷ்மி ராசு ஹூ இன்ஸ்பைர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் எம்என்யூ வாஸ் எ ப்ராமினன்ட் பிசினஸ் மேன். இவர் வந்து ஒரு இவர் வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அவர் வந்து ஒரு ப்ராமினென்டான ஒரு பிசினஸ் மேன் ஆனார். அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனாக உங்களுக்கு வந்து சென்னை சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இருந்தார். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கே அவங்களோட கிரீவியன்சஸ் வந்து கொண்டு போய் அவங்க வந்து சொன்னாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1853க்கு உருவாகிறது வந்து முன்னாடியே வந்து இவங்க வந்து பிரிட்டனுக்கு போய் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே கூட போய் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அமைப்பாக உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பெட்டிஷன் சப்மிட்டட் 1852ல வந்து அவங்க பெட்டிஷன் சப்மிட் பண்ணாங்க. அந்த பெட்டிஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஜமீன்தாரி அண்ட் ரைட் வாரி சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு வந்து இது இந்த சிஸ்டத்தினால வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ வந்து கஷ்டம் அடைந்தார்கள், அவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க. அவங்க வந்து இது பண்ணாங்க. உங்களுக்கு வந்து அந்த காலத்து வில்லேஜ் சிஸ்டம், உங்களுக்கு வந்து ஜமீன்தார்களோட இது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஜமீன்தார் சிஸ்டத்தையும் ரைட் வாரி சிஸ்டத்தையும் உங்களுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன, உங்களுக்கு வந்து ஜட்ஜு கோர்ட்டு தீர்ப்புகள் இப்ப இருக்க மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து அவங்களோட இதை வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களோட குற்றச்சாட்டை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எஃபிஷியன்சி இன் ஜுடிஷியல் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து மிஷினரி ஸ்கூல்ஸ்க்கு மிஷினரி அதாவது வந்து மிஷினரி ஸ்கூல்னா என்ன, உங்களுக்கு சர்ச்சுகளால் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் அதுக்கு நடக்கக்கூடிய அந்த மணி அதுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து செக்யுலர் ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிக்கணும், கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு கல்லூரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்டி சேமர் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி அப்படிங்கிற இவர் வந்து ஒரு வெள்ளக்காரர், இவர் வந்து பிரிட்டனில் இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டின்னு ஒன்று வந்து வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா மெட்ராஸை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வர்றாரு, வந்து இங்கே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறாரு. திருச்சினாப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, கடலூர் இங்கெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து அங்கே போய் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு வந்து க்ரௌனுக்கு வந்து அவர் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு போய் அவர் வந்து அங்கே ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அவர் இந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுத்து வந்து அவர் இது பண்ணுறாரு. ஸோ அந்த காலத்திலே வந்து 14,000 பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி இவங்களுக்கு கொண்டு போய் வந்து கம்பெனி ரூலை பற்றி குறை சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. 14,000 கையெழுத்துகள் வாங்கி உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பட் லக்ஷ்மிராசு வந்து அவர் இறந்துருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த அசோசியேஷனும் வந்து உங்களுக்கு வந்து வலுவடைந்திருது, யாரும் வந்து கண்ணுக்கு பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து இந்த அசோசியேஷன் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் போயிருது. ஸோ இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னா அச்சீவ் பண்ணிடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்ல தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை முதல் முதல்ல இந்தியர்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சு, ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து கொண்டு வந்துச்சு, ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்துச்சு. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கேருந்து உங்களுக்கு பிரிட்டன் வரைக்கும் போய் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்கே நம்மளுக்கு தேவையான உங்களுக்கு வந்து சலுகைகளாக இருக்கட்டும், இங்கே நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய குளறுபடிகளாக இருக்கட்டும், இல்லை கோளாறுகளாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே கொண்டு போய் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து
அவங்களுக்கு வந்து இது பெட்டிஷன் அஜிடேஷன் இதெல்லாம் மூலமாக வந்து அவங்க வந்து செய்ய முடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. பட் ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம், ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதுங்காட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் மெம்பர் இருந்தாங்க, முக்காவாசி நான் எங்கே சொன்ன மாதிரி வந்து பணக்காரர்கள், உங்களுக்கு வந்து லேண்டு இருக்கிறவர்கள், மர்ச்சன்ட் சொசைட்டி மர்ச்சன்ட்ஸு, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதில் மெம்பராக இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து பெசன்ஸோட உங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஆதரவாக பேசினாங்க, ஃபார்மர்ஸ்க்கு ஆதரவாக பேசினாங்க. ரெவன்யூ அஃபிஷியல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லேருந்து இவங்களுக்கு நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் டார்ச்சரை பற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் வந்து உங்களுக்கு இவங்க பேசினாங்க. ஸோ இவங்களோட எஃபர்ட்ல தான் உங்களுக்கு டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கப்படுது. டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கப்படுது. 1984 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபாவோட சேர்க்கப்பட்டது. மெட்ராஸ் மகாஜன சபா உங்களுக்கு 1884 உருவாகுது, 1884 உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் அப்செக்டிவ். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல ஒரு நேஷனலிஸ்டிக் அப்செக்டிவ் இல்லை, உங்களுக்கு வந்து நம்ம வந்து தனி சுதந்திரம் வாங்கணும், நம்ம வந்து பிரிட்டிஷ் கடியில் இருக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி திங்கிங்லாம் கிடையாது. அங்கே என்னன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் மெட்ராஸ் மகாஜன சபாவில் நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் வந்துச்சு, நம்மளுக்கு வந்து நம்மளையே வந்து வேற ஒருத்தர் ஆட்சி செய்யணும், நம்மளே ஆட்சி செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஃபெயில் ஆகும்போது அந்த அசோசியேஷன் இதோட போய் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு, ஸோ இதோட மெம்பர்ஸாக உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து படித்தவர்கள் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே மெட்ராஸ் அசோசியேஷன்ல நேட்டிவ் அசோசியேஷன் இருந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு வந்து ஜி சுப்பிரமணியன் பார்ப்போம் அவரை பற்றி, ஸோ அவராக இருக்கட்டும், இல்லை ஆனந்த சாரலு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உங்களுக்கு இதில் மெம்பராக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெம்பராக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது இதுலேயும் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் அங்கேயும் போய் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பி ரங்கையா அப்படிங்கிறவர் வந்து இதோட முதல் பிரசிடெண்டாக ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக இருந்தார். அண்ட் பி ஆனந்த சார்லு வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ரோல் செக்ரட்டரியாக உங்களுக்கு இருந்தார். எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த பேரெல்லாம் கொடுத்து எந்தெந்த அசோசியேஷன்ல இவங்கெல்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வி வந்து எம்சிக்யூவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இவர்களோட பேர்கள் எல்லாம் கொடுத்து எந்தெந்த அசோசியேஷன்ல இவங்கெல்லாம் வந்து மெம்பராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு அது தெரியும். ஸோ பீரியாடிக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து மீட்டிங் போட்டாங்க, உங்களுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் டிபேட் போட்டாங்க, க்ளோஸ்ட் மீட்டிங் ஹாலில் மீட்டிங் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கலந்து பேசி கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அவேர்னஸ் மக்களுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு வந்து கான்ஷியஸ் கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு முக்கியமான இருந்துச்சு. தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் வந்து இங்கிலாண்ட்லையும் இந்தியாலையும் நடத்தணும் அப்படின்றது வந்து இவங்க வந்து சொன்னாங்க. ஒரே நேரத்தில் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்றது பல பேரோட கோரிக்கையாக இருந்துச்சு. மாட்ரெட்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மாட்ரெட்ஸோட முக்கியமான கோரிக்கையில இது ஒன்று தான், சரியா? தென் அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா, லண்டன்ல இருக்கக்கூடிய அதை வந்து அபாலிஷ் பண்ணணும், டாக்ஸ் வரிகளை வந்து உங்களுக்கு குறைக்கணும், அண்ட் தென் மிலிட்ரிக்காக வந்து பண்ணக்கூடிய செலவுகளை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கணும், இந்தியாவில் இந்தியாவில் வரக்கூடிய வருமானத்துலேருந்து இந்தியாவுக்காக மட்டுமே செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து கோரிக்கைகள் வைத்தாங்க. இதோட நிறைய டிமாண்ட் தான் உங்களுக்கு கடைசியில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் உங்களுக்கு வந்து எடுத்தாங்க. உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லார்டு எல்கின் வந்து உங்களுக்கு வந்து வெல்கம் அட்ரஸ் வந்து மட்ராஸ் மகாஜன சபா ஓட இதை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து லார்டு எல்கின் வந்தப்போ வந்து இவங்க வந்து வரவேற்பு உரை கொடுத்தாங்க. அதை வந்து இவங்க வந்து ஏற்க வந்து இவர் மறுத்துட்டாரு. அப்போனா பிரிட்டிஷ்க்கும் நம்மளுக்கும் வந்து அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இவங்க என்னடா எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்றாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துல உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் மெட்ராஸ் மகாஜன சபாக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஃபீலிங், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான் உங்களுக்கு வந்து திங்கிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கட்சியிலுமே வந்து இருந்தாங்க, சத்யகிரக மூமெண்ட்ல எல்லாம் வந்து அவங்களும் பங்கேற்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது இருக்கு. ஸோ இந்திய மகாஜன சபா வந்து நியூ எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, சுதேசி எக்ஸிபிஷன் சுதேசி மூமெண்ட்ல பங்கேற்கிறாங்க, இந்தியன் காதி எக்ஸிபிஷன்ல பங்கேற்கிறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மகாத்மா காந்தி ஹேட் டெலிவர்ட் அ ஸ்பீச், ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்றாரு,
உங்களுக்கு மகாஜன சபாவோட இதுல மீட்டிங்ல உங்களுக்கு அக்டோபர் 1896ல வந்து அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஸ்பீச் டெலிவர் பண்ணாரு. உங்களுக்கு மெட்ராஸ் மகாஜன சபாவோட மீட்டிங்ல வந்து அவர் ஸ்பீச் டெலிவர் பண்றாரு. அண்ட் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன்ல பண்டிட் நவரோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் ராஜாராம் மோகன் ராய் வந்து உங்களுக்கு வந்து பிரம்மோ சமாஜ் ஃபார்ம் பண்றாரு. நம்மளுக்கே தெரியும் நம்ம ராஜாராம் மோகன் ராய் எங்க படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். 1828ல வந்து ராஜாராம் மோகன் ராய் பிரம்மோ சமாஜ் ஃபார்ம் பண்றாரு. தமிழ்நாட்டில் வந்து பித்தரசுன்றவர் வந்து 1960ல வந்து இதை கொண்டு வர்றாரு, பிரம்மோ சமாஜை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாரு. 1864ல கேசவ நந்த சந்திரசன் வந்து உங்களுக்கு வந்து சென்னைக்கு வந்து வராது. அவர் வந்து பிரம்ம சமாஜ் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து அவர் வந்து இது பண்றாரு. உங்களுக்கு வந்து ஐடில் வர்ஷிப், ஐடில் வர்ஷிப்க்கு எதிராக வந்து உங்களுக்கு வந்து வந்து பேசுறாங்க. ஐடில் வர்ஷிப்க்கு எதிராக வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு பேசுறாங்க. ஸோ பிரம்ம சமாஜ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய வந்து ஒரு பாதிப்பை உருவாக்க முடியல. அடுத்தது வேத சமாஜ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து 1864ல உருவாகுது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்து சொசைட்டியில் வந்து ரிஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பேசப்படுறதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கப்படுது. அண்ட் சித்தராமலு நாயுடு வந்து உங்களுக்கு இதில் வந்து முக்கியமான ஆட்களாக இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொண்டு வராது. ஃபர்ஸ்ட் ரிச்சுவலிஸ்டிக் மேரேஜ் சவுத் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுது 1871ல உங்களுக்கு வேத சமாஜால். ரிச்சுவல் லெஸ் மேரேஜ், ரிச்சுவல் லெஸ்னா என்ன, உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சுயமரியாதை கல்யாணம் மாதிரி சுயமரியாதை திருமணங்கள்ல எப்படி வந்து எந்த ஒரு உங்களுக்கு ரிச்சுவலும் ஃபாலோ செய்யப்படுறது, தாலி கட்டுவதோ இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மந்திரம் சொல்வதோ இல்லை இது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஃபாலோ செய்வதில்லை. ஸோ அது மாதிரி அதுக்கு மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நடந்தது தமிழ்நாடு உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாலே முத முத நடந்தது 1871ல நடந்தது. 1864 வேதிக் வேதா சமாஜால வந்து உங்களுக்கு வந்து நடத்தப்பட்டது. துரைசாமி ஐயர் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் ஸ்ரீதாரர் இருக்காரு, அவர் தான் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வேத சமாஜோட இதாக இருந்தார். தென் பிரம்ம கான சபா, பிரம்ம ஞான சபா, பிரம்ம ஞான சபா அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. உங்களுக்கு 1775ல ஹெச்பி பாசர் ஆல்கட்ரால வந்து உங்களுக்கு நியூயார்க் சிட்டியில வந்து ஆரம்பிக்கப்படுது. நியூயார்க் சிட்டியில வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. தியோசபிக்கல் ஜேர்னல் வந்து உங்களுக்கு வந்து 1879ல வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து நேஷனல் ஆனுவல் கான்ஃபரன்சஸ் கொண்டு வராங்க. பாம்பே அண்ட் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இதோட இது இருக்கு. தென் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து காலப்போக்கத்தில் வந்து என்ன சொன்னேன், ஜஸ்டிஸ் பார்ட்டியாக வந்து உங்களுக்கு வந்து உருவாகிறது இதுதான். காலப்போக்கில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுறது வந்து இதுதான், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உங்களுக்கு. ஸோ 1801ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து ஃபார்ம் செய்யப்படுது. உங்களுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளிஸ் கன்னடிகாஸ் துலூஸ் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்காங்க. தென் பிரம்மி ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து டிசைஃபர் செய்யப்படுது. யாரால டிசைஃபர் செய்யப்படுது அவங்களுக்கே தெரியும், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எம்சிக்யூ படி ஜேம்ஸ் பிரிஸ்பி பிரின்ஸ்பி வந்து உங்களுக்கு வந்து பிரம்மி ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு வந்து டிசைஃபர் செய்கிறாரு, டிசைஃபர் செய்கிறாரு உங்களுக்கு வந்து பிரம்மி ஸ்கிரிப்டை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிராவிடியன் ஒரிஜின், உங்களுக்கு வந்து தமிழ் பிரம்மி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வராரு. ஸோ தமிழ்லேருந்து உங்களுக்கு மற்ற திராவிட மொழிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிறக்கப்படுது, நம்மெல்லாம் வந்து ஒரே மொழியின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேசப்படுது. அதனால தான் திராவிடியன் மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது, திராவிடியன் மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கப்படுது உங்களுக்கு வந்து. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து உங்களுக்கு திராவிடியன் மூமெண்ட் வந்து பெரிய வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு 1911ல வந்து உங்களுக்கு ஒரு சென்செக்ஸில் காமிக்கப்படுது என்னன்னா, பிராமணர்கள் வந்து உங்களுக்கு வந்து 3% மக்கள் தான் உங்களுக்கு இருந்தாங்க. நான் பிராமணர்கள் வந்து மெட்ராஸில் வந்து கிட்டத்தட்ட 90% இருக்காங்க, 90% வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். 1911ல இருந்து 1911 உங்களுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 4750 பிராமின் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் பிராமின்ஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து 1090. இதுதான் நான் சொன்னேன், இதுதான் நான் வந்து உங்களுக்கு ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வெறும் 3% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து 4074 பேர் வந்து உங்களுக்கு வந்து மெம்பராக இருக்காங்க, உங்களுக்கு வந்து படித்தார்கள். உங்களுக்கு 90% இருக்கக்கூடிய கம்யூனிட்டியிலேருந்து வெறும் வந்து உங்களுக்கு வந்து 1035 பேர் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இதில் வந்து இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான ரீசன் என்ன, சமூக கட்டமைப்பில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை, சமூக கட்டமைப்பில் உங்களுக்கு இது மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு இது உருவாக்கப்படலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு, எப்படி வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன்று டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து
இருக்கு, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், ஸோ உங்களுக்கு வந்து மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது 1909 வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. தென் 1912 வந்து சி நடேசனார் ஒரு மெடிக்கல் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கப்படுறாரு. மெட்ராஸ் யுனைடெட் லீக்ஸ் அப்படின்னு வந்து 1912 வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கப்படுறாரு. இதுதான் வந்து மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாற்றம் செய்யப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன, எஜுகேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் நான் பிராமின் கிராஜுவேட்ஸ், பிராமின் அல்லாதவர்களை வந்து உங்களுக்கு வந்து அவங்களும் வந்து படிக்கணும், அவங்களும் வந்து கிராஜுவேட்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணப்படுது. திராவிடின் ஹோம், திராவிடின் ஹாஸ்டல் இதெல்லாம் ஆரம்பிக்கப்படுது. நடேசனார் அவர்களால் உங்களுக்கு ட்ரிப்ளிகேன் மெட்ராஸில் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இருக்கு. ஸோ லேக் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்தனால வந்து அவங்க வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு கம்பைலேஷன் ஆஃப் புக் டைட்டில் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் அண்ட் சோஷியல் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக்கை வந்து அவர் வந்து எழுதுறாரு. அவர் ராபர்ட் கேல்டப் அப்படின்றது திராவிடின் கான்செப்டுக்கு இதுதான் முக்கியம். எம்சிக்யூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூல வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. தென் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்போ ஆரம்பிக்கப்படுது, 1916 வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஆரம்பிப்படுது, யாரால் ஆரம்பிப்படுது, பிட்டி தியாகராயன் சட்டி, உங்களுக்கு டி எம் நாயர் அண்ட் பி ராஜா ஆஃப் பனகல் அண்ட் டி நடேசன் முதலியார், இவரால் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சி நடேசன் முதலியாரால் ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கொண்டு வரப்பட்டது 1961 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம். நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ பாயிண்ட் அவுட் பண்ணிச்சேன்னா நாட் லெஸ் தென் 4 crore அவுட் ஆஃப் 4 crore அண்ட் 1.5 lakh of the Madras presidency were non-Brahmins. In what passes for the politics of Madras, they have not taken the part to which they are entitled. உங்களுக்கு வந்து நான் பிராமின் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்தும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இது கொடுக்கல, பவர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, பொலிட்டிக்கல் பவர் அவங்க கையில் இல்லை. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சியை உங்களுக்கு ரூல் பண்ணுறாங்க அவங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம், இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு வந்து இது நோட்ஸ் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏ சுப்பராயல் ரெட்டியார் எப்படி வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு பாருங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா இதுலையும் நான் என்னோட எல்லா வீடியோலையும் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி வந்து திராவிட கழகமாக மாறிச்சு சேலம் கான்ஃபரன்ஸில், உங்களுக்கு அதோட அது வீக்கன் ஆயிடுச்சு. அது வீக்கன் ஆகி உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து பெரியாரோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து அது வந்து திராவிட கழகமாக மாறிவிட்டது, திராவிட கழகமாக மாறிவிட்டது. ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட், பாருங்க. நிறைய வந்து நான் வந்து இந்த நோட்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பாருங்க. தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்கு. பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் இருந்திருக்கு. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள், உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டி, பிராமணர் அல்லாத கம்யூனிட்டி இதுக்கூட எல்லாருக்கும் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க செஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆந்திரா யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. 1929 ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா டெம்பிள்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதில் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தது வந்து உங்களுக்கு வந்து அவங்க தான். உங்களுக்கு வந்து எல்லா டெம்பிளையும் வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கொண்டு வந்ததும் வந்து அவங்க தான் கொண்டு வந்தது. இது மாதிரி வந்து பல்வேறு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்டா சிஸ்டம், நான் சொன்ன மாதிரி கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தது இவங்க தான். ஐம் சாரி, என்னால் வந்து கிளாஸ் எடுக்க முடியல இதுக்கு மேலே. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து நோட்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டூ மேக் நோட் ஆஃப் இட். உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா நோட்ஸ் கேளுங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நோட்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுக்குறதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துட்டு இது படிங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், உங்களுக்கு வந்து சுயமரியாதை இயக்கம், நம்மளோட இவரை பற்றி, நம்மளோட பெரியாரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெரியார் எப்படி காங்கிரஸ்ல இருந்தார், காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து கோட்டா சிஸ்டம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து
கேட்டிருப்பாரு. பட் வந்து காந்தியால வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாரு உங்களுக்கு காஞ்சிபுரம் இதுல. அதனால வந்து கட்சியை விட்டு வெளியில வந்துருவாரு உங்களுக்கு, இந்திய நேஷனல் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்து அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இணைந்து வந்து அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுவாரு. இதெல்லாம் நடந்தது வந்து 1925 வந்து அவர் செய்யறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தையும் இதையும் வந்து திராவிட கழகமாக உங்களுக்கு வந்து மாத்திடுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோ, நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எதுக்காக இது பண்ணது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்களோட பத்திரிகையான குடியரசு, புரட்சி, விடுதலை இதெல்லாம் வந்து அவங்களோட பத்திரிகைகளாக இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான சில பேர், அவங்கள பேரை பார்த்து சொல்கிறேன் அவங்களுக்கு. ராமலிங்க சுவாமிகள் அடிகளார், ராமலிங்க அடிகளார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து டெஃபினட்டாக எடுத்து பாருங்க, இவரை பற்றி வந்து நீங்கள் படிங்க. ஸோ வள்ளலார்னு சொல்லக்கூடியவர், ஸோ அவரோட ஃபிலாசபி என்னவா இருக்கு? ஸோ வள்ளலார் வந்து எம்பசைஸ் த பாண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்பேஷன் லிவிங் பீங்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா உயிர் வாழக்கூடிய எல்லா இது அனிமலாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கணும், எல்லா உயிர் வாழ்ற உங்களுக்கு நடுவுலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு கம்பேஷனை பற்றி வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறாரு. ஸோ அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுகிறாரு. ஸோ இது மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டண்டான இதாக டீச்சிங்காக இருக்குது. அவரை பற்றி டெஃபினட்டாக வந்து நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எபிசோட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்து கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் வைகுண்ட சபைகள், இல்லைனா இவங்களோட பேரெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். வைகுண்ட சுவாமிகள், ஸோ அவரோட இது என்னவாக இருந்திருக்கு உங்களுக்கு? அயோத்திதாசர் அவர்கள், நான் இதெல்லாம் திருப்பி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இவங்களை பற்றியெல்லாம் வந்து திரும்பவும் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் கிளாஸ் தான் எடுக்க முடியல அப்படின்ற போது டெஃபினட்டாக நான் போனேன். ஸ்ரீ ஜி சுப்ரமணிய ஐயர், மதுரை பிள்ளை, விஎஸ் ஸ்ரீவாச சாஸ்திரிகள், ஸோ இவங்களை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இவங்களை பற்றி நீங்கள் வந்து எல்லாமே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து வந்து உங்களுக்கு வந்து இவங்களோட கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் போடுறேன். வந்து இவங்க வந்து இவங்களை பற்றியெல்லாம் நான் போடுறேன், ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக நான் போகிறேன். இவங்களை பற்றி இது மாதிரி இவங்க இல்லாமல் வந்து பல்வேறு மற்றவர்களும் இருக்காங்க. அயோத்திதாசர் அவர்கள் உங்களுக்கு வந்து ஆர்சி முத்தையா இருக்காரு உங்களுக்கு வந்து, அப்புறம் வந்து எம்சி முத்தையா இருக்காரு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு நபர்கள் இருக்கார். ஓகே, ஸோ அவங்கள பற்றியெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனாங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலுக்கு போகிறதுக்கான லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோட கிளாஸஸ் அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் லெட்ஸ் கிராக் டிகிரி எக்ஸாம் அப்படின்ற சேனலில் MS01 அப்படிங்கிற கோடு இருக்குது. இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து MS01 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணும்போது கொடுக்கப்படுது. 1 இயருக்கு வந்து 6,300 ருபீஸ் இருந்துச்சு, 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 7,560 ருபீஸ் மட்டுமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் வந்து